ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேர் கிட்ட டவுட்ஸ் தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், 15 kg அரௌண்ட் 14 kg கிட்ட வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கெல்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினோடது என்னென்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ ஃபாஸ்டிங் விண்டோவில் நம்ம வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் இந்த மாதிரிலாம் வந்து குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் விண்டோவில் வந்து தண்ணியை தவிர வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் ஈட்டிங் விண்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். என் கொஸ்டின் என்னென்னா, சுகர் வந்து சேர்த்துக்கலாமா, நான் வந்து கொஞ்சம் போல் சுகர் சேர்த்துக்கலாமா, நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சுகர் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கக்கூடாது. நாட்டு சக்கரை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம், வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து வெயிட் லாஸில் இருந்தால் கூட வந்து நாட்டு சக்கரை வெல்லம்லாம் சேர்க்குறாங்களேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்லோவானால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் வேணும், எனக்கு வந்து இந்த டயத்துக்குள்ளே வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறவங்க, நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலே வந்து இருக்கிறேன், சப்போஸ் நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு சடனாக வந்து வெயிட் ஏறிடுமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா வெயிட் லாஸ்லேயே இருக்கிறப்போ நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கூட சில பேருக்கு வந்து தோணும்ல. ஸோ நீங்கள் இப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து முடிச்சிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் டயட்டில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப அவுட் சைட் உடனே இப்போ வெயிட் லாஸ் டயட்டை விட்டுட்டீங்கன்னா சடனாக வந்து அவுட் சைடில் வந்து எக்கச்சக்கமாக ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, அப்படியே கண்டினியூஸாக டெய்லி வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் ரொம்பவும் ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து லேட் நைட் சாப்பிட்றப்போ வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து தூங்குறது, ஹெவி ஃபுட் சாப்பிட்டு வந்து தூங்குறது, அந்த மாதிரி பண்ணாலும் வெயிட் ஏறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் இன்னொன்று என்னென்னா, சில பேர் வந்து ஹெவியாக வந்து ஃபுட் சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வாங்க ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடித்தாலும் உங்களுக்கு அப்படி சாப்பிட்ற ஃபேட்டு வந்து அப்படி திக்காக வந்து டெபாசிட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கலாம், இல்லைனா வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி சேர அந்த கொஞ்சம் கொஞ்சமான ஃபேட்டு கூட வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். உங்கள் மெட்டபாலிசம் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபுட்டை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும். சில சமயம் நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது இருக்கும், அதாவது விருந்துக்கு வந்து அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி டயத்தை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் டே வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுட்டோட அந்த டயட் பிளானே வந்து நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வெயிட் வந்து கெயினாக வந்து ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி முடிச்சதுக்கப்புறம் கூட வெயிட் வந்து சடனாக வந்து ஏறாது, உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும். நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு டயட் பிளானை வந்து உங்கள் உடம்புக்கு வந்து எது ஏற்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வந்து பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து சடனாக வெயிட் வந்து கொஞ்சம் கூடுற மாதிரி தெரிகிற அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் மாதிரியோ ஒரு விரதம் மாதிரியோ நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். நம்ம மெயின்டெனன்ஸ் டயட்டில் இருக்கிறப்பே நமக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஆறதே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் இது மாதிரி வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.